அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு சுபத்துவ கமெண்ட். சில பேர் வந்து கொஞ்சம் ஆழமான அறிவோடு போன வீடியோவில் சில விஷயங்களை வேடிக்கையாக விளக்கியிருந்தேன். சில நேரங்களில் அறிவான என்னுடைய எண்ணங்களோடு என்னுடைய விளக்கங்களோடு ஒத்து போகின்ற நிலையை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமே வரும். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் ஒரு குரு நிலையில் ஒரு ஆசான் நிலையில் இருந்து பார்க்கும்போது இந்த சந்தோஷம் புரிய வரும். வகுப்பில் வந்து ஒரு முதல் மாணவனை பார்க்கும்போது அந்த வாத்தியாருக்கு எப்பவுமே ஒரு கரிசனம் உண்டு இல்லையா, அதுக்காக மற்றவங்களை மக்குன்னு எடுத்துடக்கூடாது, மற்றவர்களின் மேல் கவனம் இல்லைன்னு எடுத்துடக்கூடாது. குறிப்பாக கடைசி பெஞ்சு மாணவனை கடைநிலையில் இருக்கிறவனை முதல் பெஞ்சுக்கு கொண்டு வர வேண்டியதான் ஒரு நல்ல ஆசானினால அருகதையாக நல்ல ஆசானின் அந்தஸ்தாக இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. ஆகவே அந்த அமைப்பில் வந்து எல்லோரையும் வந்து ஒரு சமமாக ட்ரீட் பண்ணக்கூடியவன் நான். ஆயினும் சிலர் என்னுடைய கருத்தை புரிந்து கொண்டு அந்த அமைப்பில் வந்து என்னுடைய அங்கீகாரத்தை எதிர்பார்க்கும் போது அந்த கேள்விகள் எனக்கு ஒரு புன்முறுவலை தரக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும். அந்த அமைப்பில் இன்றைக்கு ஒரு கேள்வியை வாசிக்க இருக்கிறேன். வீனஸ் ராகு சாட்டன் காம்பினேஷன்ஸில் கொடுத்த பிரீமியம் வீடியோ 134 யார் கொடுத்துருக்குறீங்க? அடைக்கல பாண்டி. குருஜி, எட்டாம் வீடு மட்டுமே சுக்கிரனுக்கு மறைவு இடம் என்ற நிலையில் ரிஷப லக்னத்திற்கு தனுசில் சுக்கிரன் சுகாதிபதி சூரியன் சாரத்தில் புஷ்கர நவாம்ச பாகையிலும் மற்றும் வர்க்கோத்தமும் ஆகி சுக்கிரன் ஆட்சிக்கு நிகரான பலம் பெறுவாரே. மீனத்தில் சுக்கிரன் உச்சம் என்பதால் தனுசு சம வீடாகவும் தானே இருப்பார். அதே நான் எப்படி பதில் சொல்றேனோ அதே மாதிரி கேள்வி ஆரம்பிச்சு கேள்விக்கு பதிலும் சொல்றீங்க. இங்கே இயற்கை முதல் சுவர் வீட்டில் இன்னொரு முழு சுவர் என்ற விதியின்படி அதிக வலு பெறுமே. இந்த நிலையில் இருக்கும் சுக்கிரன் தனஸ்தானமான இரண்டாம் வீட்டை பார்த்து அதை வலுப்படுத்துமே, இதுதானே சுபத்துவம்? குருஜி, எப்படி என்றால் இங்கே எட்டாம் வீடு மறைவு ஸ்தானம், மறைவான சுக்கிரன் பலவீனம் என்று எடுக்க வேண்டாம் அல்லவா? குருஜி, இந்த கேள்விக்காவது முதல் முறையாக பதில் கிடைக்குமா? சரி, கேள்விகள் முதல் முறையாகன்னா அப்ப நிறைய கேள்வி கொடுத்துருக்கிறீங்கன்னு அர்த்தம். கேள்விகள் எது வந்து மனசை டக்குன்னு தொடுதோ அந்த கேள்வியை உடனே எடுத்துருவேன். அந்த நேரம் இருக்கும் பொழுது அத்தனை விஷயங்களும் பிரீமியம் வீடியோ நேயர்களுக்கும் ஆன்லைன் அமைப்புகளுக்கும் வந்து முழு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுனால தான் இப்போ அப்பாயின்மெண்ட்டை நாங்கள் தவிர்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஒன்றும் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு தான் நாங்கள் இது வரைக்கும் இந்த இன்றைக்கு வந்து பஸ் விட்டாச்சுன்னு இன்றைக்கு வந்து பஸ் போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டதுன்னொன்னே இங்கே ஒரு ஃபோனையும் எடுக்கவே முடியல. பஸ் போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டதுன்னொன்னே ஃபோனே அடுக்க முடியாத அளவுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கு. டைரக்ட் அப்பாயின்மெண்ட் எப்போன்னு லாக்டவுன் முழுமையாக முடிவடையாத நிலைமையில் ஒரு பொது ஃப்ளாட்டில் இருக்கும்போது ஒரு மற்ற குடித்தனக்காரர்களையும் கேட்டுத்தான் வந்து இது கேட்கணும். அதாவது மற்ற குடித்தனக்காரர் அனுமதியோடு தான் இங்கே வெளியாட்களை வரவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தமும் இருக்குது. அதையும் நீங்கள் புரிஞ்சிக்கவேன்னு நினைக்கிறேன். நான் இருக்கிறது ஒரு தனி ஒரு ஃப்ளாட்டில். இந்த ஃப்ளாட்டில் கிட்டத்தட்ட 8 குடியிருப்புகள் இருக்கின்றன. மற்ற குடித்தனக்காரர்களும் வந்து இங்கே ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்களே இங்கே இல்லாமல் வேறு வேறு இடங்களில் இருக்கிறாங்க. எங்கள் என் தெருவிலேயே வந்து 2-3 கொரோனா இருக்குது. கொரோனா தனிமைப்படுத்தப்பட்ட வீடுன்னு சொல்லிட்டு ஆக மற்றவரை கலந்தாலோசித்து விட்டு தான் பொது நேரில் வருபவர்களே வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதா இருக்கிறோம். சரி, இந்த அமைப்பின்படி குருஜி, இந்த கேள்விக்காவது முதல் முறையாக பதில் கிடைக்குமா? நிறைய கேள்வி கேட்டிருக்கிறீங்க. சுக்கிரனுக்கு எட்டாம் வீடு மட்டும் மறைவானால் அதற்கு விதிவிலக்காக இந்த நிலை சரிதானே? சுக்கிரனுக்கு எட்டாம் வீடு மட்டும் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொன்னா அதற்கு விதிவிலக்காக இந்த நிலை சரிதானே அப்படின்னு கேட்குறீங்க. யாருக்கு? அடைக்கல பாண்டி இதை கேட்குறீங்க. அடைக்கல பாண்டி, முதல்ல வந்து சுக்கிரனுக்கு எட்டாம் வீடு மட்டும் மறைவு ஸ்தானம் அப்படின்னு நான் சொல்லலை. 3-8 மறைவு ஸ்தானம். மற்ற கிரகங்கள் 3 மறையாது, ஆனால் சுக்கிரன் 3 மறைவார். பெரிய அமைப்பு. 3 தான் அவருக்கு அதிகமான பாவத்துவம். அதாவது மறைவு ஸ்தானம் 3, 6, 8, 12 இடங்கள் மறைவு ஸ்தானம் எல்லா கிரகங்களுக்கும் அப்படிங்கிற நிலைமையில சுக்கிரனுக்கு மட்டும் 6, 12 இடங்கள் மறைவு இல்லை. அதற்கான விளக்கத்துல ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன், இங்க போய் பாருங்க. திருப்பி ரிப்பீட்டுக்கு வந்துட வேண்டாம். சுக்கிரனுக்கு மட்டும் 6, 12 இடங்கள் மறைவு இல்லை அப்படிங்கிற நிலைமையில 3 இடம் மற்றும் 8 இடம் முழுமையான ஒரு மறைவு ஸ்தானமாக கண்டிப்பாக இருக்கும். ஆக அந்த அமைப்புல வந்து
மூன்றாம் இடத்துல சுக்கிரன் முழுமையாக மறைவார். மற்ற எல்லா கிரகங்களும் மூன்றாம் இடத்துல, 6-8-12 6-8 முழுமையாக மறைகின்ற கிரகங்கள் 75% 12 இடத்திலும், மூன்றாம் இடத்தில் மற்ற கிரகங்கள் 25% மட்டும் மறைவு அமைப்பு, இருள் அமைப்பு அப்படிங்கிற நிலைமையில சுக்கிரன் மூன்றாம் இடத்துல 100% மறைவார். அதை ஏன்னு யோசிச்சு பாருங்க, அதையும் நான் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறேன் பாருங்க. சரியா, 12 இடத்துல ஏன் மறைவில்லை அப்படிங்கறது அந்த காலபுருஷனோட 12 இடம் அதெல்லாம் சொல்லியாச்சு. ஆக 8 இடம் அடைக்கல பாண்டி உங்களுடைய முதல் கேள்விக்கு நான் பதில் தருகின்ற அமைப்புல வந்து ஒரு கேள்வி மறுதளிக்கிறேன் அப்படிங்கறதுதான் உண்மை. அதாவது சுக்கிரனுக்கு 8 இடம் மட்டும் மறைவு இல்ல, 3-8 மறைவு. சரி, அந்த 3-8 மூன்றாம் இடமும் 8 இடமும் 100% மறைவார் அப்படிங்கறதுதான் உண்மை. சரி, மறைவு ஸ்தானம்னா என்ன? ஒரு கிரகம் வந்து பலவீனமாக இருக்கிறது, எப்படிப்பட்ட பலவீனமாக இருக்கிறது? தன்னுடைய சுப விஷயங்களை மறைவு கொடுக்க இயலாத நிலைமையில, பாபத்துவ விஷயங்களை, தன் கிட்ட இருக்கின்ற மனிதனுக்கு தேவையில்லாத கடைநிலை விஷயங்களை மறைமுகமாக, தன்னுடைய காரகத்துவங்களை மறைமுகமாக கொடுக்கும் என்பதுதான் மறைவு ஸ்தானம். சொல்ல கூச்சப்படும் தொழில்கள், வெளியே சொல்ல முடியாத தொழில்கள், சங்கடத்திற்குரிய நிலைகள், அதான மறைவு. மறைவுனா என்ன? உடைச்சுதான் பேசணும்ல. என்னையா மறைஞ்சா என்னையா நடக்கும்? மறைஞ்சா என்ன நடக்கும் அது தெரியணும்ல. மறைவுசானம் மறைவுசானம் சொல்லிட்டேரியா, என்ன நடக்கணும் எழுதக்கூடிய அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? சுக்கிரன் மறைந்தால் என்ன நடக்கும்? சுக்கிரனின் பாப விஷயங்கள் நடக்கும். தொழில் அமைப்புல என்ன நடக்கும்? மறைவாக செய்யக்கூடிய விஷயங்கள், மறைத்து செய்யக்கூடிய இதுகள், அடுத்தவர் பார்வையில வந்து அசிங்கமாக படக்கூடிய சில நிலைகள், அடுத்தவர் பார்வையில கேவலமாக படக்கூடிய சில நிலைகள் தான் மறைவு ஸ்தானத்துடைய வேலைகள். ஆனா மற்றபடி நீங்க கொடுத்த கமெண்ட் எல்லாமே உண்மையிலே கரெக்ட் தான். அதாவது 8 இடத்திற்குரிய விதி விளக்கு அங்கே சுக்கிரனுக்கு உச்சம் மீனன், அதனுடைய சம வீடு தான். இப்ப கூட ஒரு வீடியோல பேசினேன், தனுசு வந்து சம வீடு. அப்ப அந்த சம அதே வீடியோல தான் பேசியிருப்பேன் நினைக்கிறேன். தனுசு வந்து சம வீடு. அப்ப இன்னொன்னு, புஷ்கர நவாம்சம்லாம் கொண்டு வர வேண்டாம். புஷ்கர நவாம்சம் நம்முடைய சுபத்துவத்திற்குள் அடக்கம். புஷ்கர நவாம்சம் என்பது நம்முடைய சுபத்துவ அமைப்புக்குள்ளே அடங்கிடும். அப்ப இயற்கை சுபரின் வீட்டில் இருக்கிறார். இந்த இடத்துல அவர் நீங்க சொன்ன அத்தனை பாயிண்டும் தனித்து இருந்தால் கரெக்ட். இதுல வந்து உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், மூன்றாம் இடமும் மறைவுஸ்தானம் தான். ஆயினும் 8 இடத்தில் அவர் தனித்து இருக்கிறார். பகை நீச்சம் சமம் போன்ற அமைப்புகள்ல ஒரு கிரகம் வர்க்க உத்தமம் எனப்படும் ஒரே ஒரு சாரத்துல, உத்தரம் 1 பாகத்துல இருப்பார் அவங்க. சூரியனுடைய சாரம்னா புஷ்கரன் வம்சம் ஒன்னே ஒண்ணுதான், உத்தரம் பா உத்தரம். அப்ப அந்த உத்தரத்துல வந்து குருவின் வீடான சுப வீட்டுல போய் அவர் உட்கார்றதுதான் வர்க்க இந்த நிலைமை. என்ன நிலைமை? புஷ்கரன் வம்சம் என்று சொல்லப்படக்கூடிய சுபத்துவமான நிலைமை. அப்ப அந்த சுபத்துவமான நிலைமைக்கு அவர் வர்க்கோத்தவம் ஆயிடுவார். வர்க்கோத்தவம் ஆயிட்டாலே ஆட்சி ஆகி விட்டார் இல்லையா? மறைவு கிரகம் எங்கே வர்க்கோத்தமம் ஆகிவிட்டதோ அங்கே வந்து அது ஆட்சி பெறுகின்ற வலுவை அடைகிறது இல்லையா? மறைவு ஸ்தானத்துடைய அமைப்பு என்ன? மறைவு ஸ்தானம்னா என்ன? மறைமுகமான வழிகளில் தன்னுடைய காரகத்துவங்களை செய்தல். காரகத்துவங்களை செய்யாமல் போகின்றன அப்படின்றதுதான் இல்லவே இல்லை. சுக்கிரன் வந்து ஒருத்தருக்கு 6-8 மறைஞ்சிட்டாரு, 3 மறைஞ்சிட்டாரு, கல்யாணமே ஆகாம போயிடுதா? மறைமுகமான வழிகளில் சுக்கரனுடைய காரகத்துவம், வேடாகுடமான வழிகளில் அவருக்கு சில விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்கங்க. சுக்கரன் எப்படிப்பட்ட அமைப்புகளை கொடுப்பார்? அந்த மறைவு ஸ்தானத்தில் முறையற்ற வகையில தன்னுடைய காரகத்துவங்களை கொடுக்கக்கூடிய, மறைவான வழியில தன்னுடைய காரகத்துவங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் யார் கூட சேர்ந்திருந்தா எப்படி கொடுப்பார் அப்படிங்கறதான அந்த சுக்கிரன் வீனஸ் ராகு சாட்டன் சுக்கிரன் சனி ராக அமைப்புல சொன்னேன். 8 இடத்தில் அவர் அமர்ந்திருக்கின்ற ஒரு அந்தனருடைய வீட்டில் லேசா அப்படியே புரியுதா பாருங்க ப்ரெடிக்ஷன். அந்தனருடைய வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார். அங்கே வந்து குரு முழுமையான அந்தனருடைய வீட்டில் இன்னொரு அந்தன கிரகம் அமர்ந்திருக்கிறது. ஆனால் மறைவு வீட்டில் அமர்ந்திருக்கிறது. மறைவு வீட்டில் அவர் பலவீனம் அடைவார். பலவீனம் என்பது என்ன? நேரடியான தன்னுடைய விஷயத்தை வெளிப்படையாக கொடுக்க முடியாத சூழல். தன்னுடைய விஷயத்தை வெளிப்படையாக கொடுக்க முடியாத சூழல், வெளியே தெரிந்தால் அசிங்கமாக வரக்கூடிய ஒரு சூழல். இதெல்லாம் அந்த வீட்டு அமைப்புகள்ல நடக்கும். ஆனால் சுபக்கிரகம் சுபக்கிரகம் தானே. ரெண்டாம் வீட்டை பார்க்கிறாருன்னு வந்துட்டீங்க. ரெண்டாம் வீட்டை பார்க்கும்போது குருவின் பார்வையில் பாதி அளவு அவர் வழங்கிய வலுவாக இருப்பார் இல்லையா? 50% பார்வைன்னு அடிக்கடி சொல்றேன்ல, சுப பார்வை. இங்கேயும் நீங்க தனித்திருக்கிற சுக்கிரனை தான் பார்க்கணும். சுக்கிரன் மற்ற கிரகங்களோட சேரும்போது கெட்டு போயிடுவார். குருவின் அமைப்புல அந்தன கிரகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அழகான வீடு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்தன கிரகத்துடைய அழகான வீடு, அழகான பெண், வெள்ளையர் வெள்ளை வெள்ளை அமைப்பு,
மிக அழகான அழகி பேரழகி அந்த அந்த தலம் சுக்கரனுடைய தலம் அப்படிதான் அமையும் எட்டாம் இடம். ஆனால் வெளியே சொல்ல முடியாத நிலை, ஆனால் வெளியே சொல்ல முடியாத ஒரு குறை, ஏதோ ஒரு குறை. என்ன குறைன்றதை இன்னுக்குள்ள உள்ள போய் பார்க்கணும். வயது அதிகமாக இருக்கலாம், சேதப்பட்ட பெண்ணாக இருக்கலாம், இன்னொருவருடைய மனைவியாக இருக்கலாம். இதெல்லாம் சுக்கர தசையில் இப்படிதான் பலன்னு கிடையாது, இதுவும் ஒரு பலன். சுக்கிரன் வந்துட்டதுனால பெண்கள் காமன் வந்துட்டேன், ஏன்னா அவருடைய முதன்மை நிலை அதுதான். அடுத்து லக்ஸரியஸ். லக்ஸரியஸ்ல எத்தனை வகை இருக்கு, நீங்களே சம்பாரிச்சு லக்ஸரியஸா இருக்கிறது, மாமனார் கொடுத்த சீதனத்துல லக்ஸரியஸா இருக்கிறது, நீங்களே ஒரு நல்ல கார் வாங்கி சொந்தமா ஓடிட்டு போறது, மாமனார் கொடுத்த காரு சொந்தமா ஓடிட்டு போறது, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? சுக்கிரன் நேரடியாக வளர்த்தவன் தானே வாங்கிய காரை ஓட்டி செல்வான். நான் அதான் கார் எப்படி இருக்கான், சுக்கிரன் மறைந்து வளர்த்தவன் மாமனார் வாங்கி கொடுத்த காரில் போவான். அவ்வளோதான் வித்தியாசம். மறைவுஸ்தான தத்துவம் புரியுதா? என்னப்பா கார் எப்படின்னா டக்குன்னு சொல்ல முடியாது. கார் மாமனார் வாங்கி கொடுத்த கார்னு தைரியமாக சொல்ல முடியுமா? மனசுக்குள்ள ஒரு இக்கம் தான் இருக்கும். என்ன இருந்தாலும் நம்ம சம்பாதிக்கல, பொண்ணை கொடுத்ததுனால அந்தாலும் கொடுத்துட்றாருயா. அந்த லக்ஸரியஸை அனுபவிக்கிறதுல சுக்கரனுடைய காரகத்தவங்களை அப்படியே கொண்டு வர தெரிஞ்சிடணும். பெண்கள் காமம், சுகம், பெண் சுகம், வாகன சுகம், வீட்டு சுகம், ஆடம்பர பொருட்கள் சுகம், லக்ஸரியஸ், நல்ல ஆடைகள், நல்ல விஷயங்கள். சுக்கிரன் கேந்திர கோணங்களில் நேரடியாக வலுத்திருக்கின்ற நிலையில தானே சம்பாதித்து தன்னுடைய உழைப்பால வெளியே சொல்லும்படியாக ஒரு நல்ல லக்ஸரியஸ்ல என்னால் தான் அனைத்தும் அப்படிங்கிற அமைப்பில் அவர் இருப்பார். மறைவுஸ்தானம் ஆயிடுச்சா, அங்கே ஒரு இக்கனாவை வைக்கிறார். அத்தனையும் கிடைக்கும், அவரால் கிடைக்காது. அந்தன பெண், அழகு பெண் அப்படின்னு அந்த தளத்தை கொண்டு வந்தேன் பாருங்க. ஜாதகத்தை பார்க்கும்போது அடிகளை பாண்டி அப்படி டக்குன்னு புரியணும், அப்படியே ஒரு மாதிரியா வந்தணும். எட்டாம் இடத்துல மறைவுஸ்தானம், கீழே நீங்க சொன்ன அத்தனை விஷயங்களும் கரெக்ட். அவர் சம வீட்டில் இருக்கிறார், பகை வீடுன்னு கூட வச்சுக்கலாம், எதிர்த்தன்மையுள்ள வீட்டில் இருக்கிறார். ஆனால் நேரடியாக அவர் சம வீடு, அங்கே அவர் பகைவர் இல்லை. ஏனென்றால் இன்னொரு அவரை போன்ற சுபருடைய வீட்டில் இருக்கிறார். அதே வீட்டில் தான் அவருக்கு உச்சம், அதே வீட்டின் இன்னொரு பகுதியில் அவருக்கு உச்சம். அப்போ சம வீடு அது. அதைத்தான் நான் அந்த இடத்துலையும் சொன்னேன், இந்த அந்த வீடியோலேயே நான் சொன்னேன். அப்போ சம வீட்டில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிற போது வர்க்கோத்தமாகி விட்டார். பகை வீட்டில் இருந்தாலே, நீச்ச வீட்டில் இருந்தாலே அவர் வந்து வர்க்கோத்தமம் அடைந்தால் இழந்த பலத்தை ஆட்சி பலத்திற்கு நிகராக திரும்ப பெறுவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நீச்ச வர்க்கோத்தமம் கண்டிப்பாக ஒரு கிரகம் நட்பு நிலையில் இருக்கின்ற அமைப்பை கொடுக்கும். அதன் பிறகு அதனுடைய கேந்திர கோணம் மறைவுஸ்தான அமைப்போல பார்க்கணும். கிரகத்தோட அமைப்பு அப்படியே கூட்டிக்கிட்டே போகணும். நீச்சம், முறையான நீச்ச பங்கம், உச்சனோடு சேர்ந்த நீச்சபங்க ராஜயோகம் உச்சத்தை விட மேலான நிலைமை. அப்ப நீச்சம், வர்க்கோத்தமம், நட்பு நிலை. ஒரு கிரகம் நட்பு நிலையாக இருந்தாலே நமக்கு போரும்னு அடிக்கடி சொன்னேன். எந்த கிரகம் நட்பு நிலையாக இருந்தாலும் அந்த கிரகம் கடுதல செய்யாது. அப்ப நீச்ச வர்க்கோத்தமம் என்பது நட்பு நிலை. சரி, சம நிலைன்றது நீச்சத்தை விட பெரிய நிலை. அப்ப அந்த நீ சமநிலையில அந்த கிரகம் வர்க்கோத்தமமாக இருக்கிறது, அது வந்து நட்புக்கு கூடுதலான நிலைமையில் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஆட்சி தான், கிட்டத்தட்ட நட்பு நிலை வர்க்கோத்தமம்ன்றது கண்டிப்பாக ஆட்சியான ஒரு நிலைமை. ஆட்சி நிலை வர்க்கோத்தமம் என்பது உச்ச நிலையில வந்துடக்கூடிய ஒரு நிலைமை. இப்படித்தான் நீங்க சுபத்துவத்தில் கிரகங்களை வந்து அடுக்கடுக்காகத்தான் கொண்டு போய் தான் உங்களுடைய அளவுகளை பார்க்க வேண்டும். ஒரு விஞ்ஞான காலகட்டத்திற்கு வந்து விட்டோம். 10 ரூபாய் சம்பாதிப்பானா, 100 ரூபாய் சம்பாதிப்பானா, 1000 ரூபாய் சம்பாதிப்பானான்னு வந்துடணும். இப்ப நீங்க கேட்ட கேள்வி என்ன, என்ன இருந்தாலும் அவர் சுபர், புஷ்கர நவாம்சம்னு எடுக்க வேண்டாம். ஒட்டுமொத்த நவா சுபத்துவத்தையும் சுப விஷயங்களையும் சுபத்துவம் என்கின்ற ஒரு கூட்டுக்குள் நாம் அடைத்து விட்டோம். அதை புரிஞ்சுக்கிட்டா என்ன, இன்னொரு இன்ட்ரெஸ்டான ஒரு கேள்வி இருந்தது, அந்த கேள்விக்கு பதில் இப்போ சொல்ல முடியுமான்னு தெரியல. உங்க கேள்வி முடிஞ்சா தான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். அந்த கேள்விக்கும் இப்போ எடுத்து வச்சிருக்கிறேன், பார்க்கலாம். ஆக இரண்டாம் இடத்தில் அவர் தனித்து இருந்தாலோ, சுக்கிரன் தனித்திருந்தாலோ, தனித்திருக்கின்ற சுக்கிரன் பார்த்தாலோ, பங்கமற்ற சுக்கிரன் பார்த்தாலும் இரண்டாம் இடம் தனபாவகம் மிக வலுவாக அமையும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் குருவின் பார்வையில 50% அமைப்பிற்கு சுபத்துவத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அதற்குத்தான் அந்த அரைக்கண் குருடு ஒருகன் குருடு அந்த புல்லல்ல தற்பை புல்லால குத்திட்டாரு, சாபர் குத்திட்டாரு, இவர் குத்திட்டாருன்னு சுருக்கமா சொல்லிட்டு புரிஞ்சா புரிஞ்சகையா புரியலன்னா போய்கிட்டே இரியா அப்படின்னு சொல்லிட்டு ஞானிகள், நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய மேதைகள், அவர்களை வந்து அதை ஞானிகள்னு சொல்லணா கூட மேதைகள் ஜோதிடர்கள்னு சொல்லிக்கலாம். எல்லாருமே அந்த காலத்தில் கதைகளாக சொல்லப்பட்டது அதுதான். இன்றைக்கு வீடியோவில் கற்றுக்கொள்ளுகின்ற நீங்கள் அன்றைக்கு ஒரு நாள் என்னை போன்ற ஆசான்களிடம் நேரடியாக இருந்து இந்த உவாசன்னு சொல்லுவாங்க, அதாவது சமஸ்கிருதத்தில் சில இது உண்டு, குருவின் காலடியில் அமர்ந்து
உபதேசத்தை கேட்டுக்கொள்வது. குருவின் காலடியின் கீழ் அமர்ந்து உபதேசத்தை கேட்டுக்கொள்வது. கீழே சிஷ்யன் பணிந்து கீழே கீழ்ப்படியில் அமர்ந்திருக்கிறான். மேல்படியில் குரு அமர்ந்து அந்த பார்வையில் குருவுக்கு உபதேசிக்கிறார் அப்படிங்கிறத சம்ஸ்கிருதம் ரொம்ப அழகா சொல்லும். அந்த குருவின் காலடிக்கு கீழே அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொள்வது. இந்த காலத்துல தான் அந்த குரு உபதேசம் அந்த காலத்துல கிடையாது. அதற்கு பதிலாக தான் வீடியோவில் பேசுறமே. இந்த வீடியோவில் பேசுறதை கேட்டே அடைக்கல பாட்டி, உங்களுக்கு அந்த அமைப்புகள் புரியும். ஆகவே தனஸ்தானமான இரண்டாம் வீட்டை கண்டிப்பாக வலுப்படுத்துவார். நிச்சயமாக இந்த நிலைமையில அவர் ஆட்சி பெற்ற சுக்கரனாகிறார். ஆனால் அந்த சுக்கரனுடைய பார்வை வெரி குட். எப்படிப்பட்ட பார்வை? ஜோதிடத்தில் இந்த இடத்துல தான் குழம்புவீங்க. நேற்று வீடியோவில் போட்ட மாதிரி சிம்மம் சிம்மாதிபதி வலுவாக இருக்குது, அவரையே ஏன் லஞ்சம் வாங்குறாருன்னு கேட்டார்ல, அதே தான். பாவகங்கள் பாவக தொடர்புகள், காரகங்கள் காரக தொடர்புகளை புரிஞ்சிக்கும் போது அப்படியே கட்டுக்கள் மெல்ல 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 அப்படியே அவிழ்ந்து விழும். எப்படி எங்கே எந்த புறத்தில் பலன் எடுக்கிறது? இங்கே ரிஷப லக்னம்னு சொல்லிட்டீங்க. அப்போ நான் அந்த விஷயத்தை, சுக்கரனுடைய விஷயத்தை சுக்கர திசையில் எப்படி அழகாக கொண்டு போனேன் பாருங்க. இத்தனை விஷயங்களும் சரி, அழகான பெண் அந்தன பெண் அப்படின்ற ஒரு அடுக்கில் மேலே வந்து பலன்கிற அமைப்பில் டிராவல் பண்ணுறோம். 70 வயசில் கிழவனாக இருக்க சுக்கரதசை வருது, எடுக்க முடியுமா? அங்கே தான் வந்து மதி. எந்த வயதில் என்ன நடக்கும்? அதே பலன் வேறு மாதிரி நடக்கும். அதே அழகான அந்தன பெண், அதே அழகான பெண் எப்படிப்பட்ட உறவுகளில் எப்படி வந்து ஒரு அமைப்புகளில் நடக்கும்ன்றது நடக்கும். வயதிற்கேற்றார் போல, இடத்திற்கேற்றார் போல, இதற்கேற்றார் போல அப்படிங்கிற அமைப்புகளை ஆழமாக உள்ளே நுழைந்து பார்க்கும்போது என்ன பலன்றது தெளிவாக தெரியும். அடைக்கல பாண்டி, நீங்கள் கேட்ட கேள்விக்கு மறைவு ஸ்தானம்ன்றது பலவீனம்தான். என்ன பலவீனம்? வெளியே சொல்ல முடியாதது. நான் இப்போ சொன்ன மாதிரி சுக்கிரன் நேரடியாக வலுத்து கேந்திர கோணங்களில் இருக்கின்ற நிலைமையில் தான் சம்பாதித்த சொத்துக்கள், தான் சம்பாதித்த அமைப்புகளை வலிமையாக தருவார். கௌரவமாக ஒரு நெஞ்சை நிமிர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார். மறைவு ஸ்தானங்களில் இருக்கும்போது மறைவு ஸ்தான தன்மைக்கேற்ப சுற்றிலும் இருக்கின்ற, இணைந்திருக்கின்ற, தொடர்பு கொண்டு இருக்கின்ற கிரகங்களின் அடிப்படையில் அதே லக்ஸரி வாழ்க்கையை இந்த மாதிரியான அமைப்புகளை கொடுப்பார். இந்த மாதிரியான அமைப்புகளில் இதே வந்து மகர லக்னத்துக்கு எட்டில் சுக்கிரன் அங்கே சுத்தமாக பகை வீடாயிடுவார், சுக்கரனோட வீடாயிடுவார், சூரியனோட வீடாயிடுவார். இதே அமைப்பை நீங்கள் வந்து தனுசுன்னு சொல்கிறதுனால உண்மை, உங்களுடைய கருத்தோடு நான் ஒத்துப்போகிறேன். இது ஒரு விதிவிலக்கான நிலைமை தான். அதுக்குத்தானே சொல்றேன், எந்த வீட்டில் இணைஞ்சிருக்கிறார், எங்கே இருக்கிறார், எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்ன்றது அப்படியே மைனூட்டாக போட்டு 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 மனதிற்குள் திருப்ப 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 சில விஷயங்களை அசை போட்டு கொண்டே இருக்கின்ற நிலைமையில், ஆழமாக மனதிற்குள் உள்ளே நுழைத்து மாடு போல அசை போட்டு கொண்டிருக்கின்ற நிலைமைகளில் நிச்சயமாக அவங்க வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது, என்ன பலன்றது தெல்ல தெளிவாக தெரியும். ஆக இந்த நிலையில் நீங்கள் சொல்வது ஒரு விதிவிலக்கு. எட்டாம் இடத்துல மறைஞ்சிட்டார், கரெக்ட் தான். ஆயினும் அவர் சுவருடைய வீட்டில் இருக்கிறார், வர்க்கோத்தம நிலையில் இருக்கிறார், அம்சத்திலும் ராசியிலும் சுவரோட நிலையில் இருக்கிறார். ஆகவே சுபத்துவமாக இருக்கிறார். அவர் இருக்கின்ற வீடு மறைமுக வீடாக இருந்தாலும் அவர் வலுவான தன்மையை கொண்டிருப்பதால், ஆட்சிக்கு நிகரான தன்மையை கொண்டிருப்பதால் அந்த வீட்டின் பலனை செய்வார். பார்வை அவருக்கு எந்த நிலையிலும் கெடாது. மறைவு ஸ்தானத்துக்கு பார்வை, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். மறைவு ஸ்தானத்தில் இருக்கிற கிரகங்களுக்கு பார்வை உண்டு. ஆரட்டு, இது ஏற்கனவே சொன்னேன், 20-22 வயசுலேயே அன்றைக்கு பெரிய ஆளாக இருந்த ஒரு திட்டச்சார் ஒன்றுமே பேசலை. சின்ன வயசுலேயே ஒரு 6-8 12 இருந்த இதுக்கு வந்து ஏதோ ஒரு மறைவு ஸ்தானம்னு ஒருத்தர் கேட்டிருந்தார், ஃபோன் பண்ணி கேட்டேன். ஆமாம் அப்படின்ட்டு டபால்னத்துக்கு ஃபோனை வச்சிட்டானு ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறேன் பாருங்க. அதெல்லாம் அப்போவே வந்து மனசில் கிளாரிட்டியாக நம்ம வந்து சில விஷயங்களை ஏன் ஒருத்தர் ஏன் எழுதுறாரு, குருஜி இப்படி சொல்லுகிறார் அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே ஒத்துக்கக்கூடாது. நான் சொல்கிறேன்னா ஏன் ஒத்துக்கிறீங்க? நீங்கள் ஒத்துக்கக்கூடாது. நான் ஒன்றும் கடவுளா நானா? நான் ஒரு விஷயத்தை விஞ்ஞான ரீதியில் விளக்குனா தான் நீங்கள் ஏற்றுக்கணும். என் வாய்க்கு வந்தபடி நான் சொல்றதுக்கு நான் ஒன்றும் கடவுள் கிடையாது. நான் ஒன்றை சொல்லுகிறேன் என்றால் என்னை நம்பாதீர்கள், எவரையும் நம்பாதீர்கள். நீங்களே ஆழமாக யோசியுங்கள், ஆழமாக சிந்தியுங்கள். அந்த அமைப்பில் வந்து மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் நீங்கள் கூறுகின்ற இடத்திற்கு தக்கவாறு, இதுவே சிம்மத்திற்கு பொருந்தார். அதாவது மகர லக்னத்திற்கு எட்டாம் இடமான சிம்மத்திற்கு பொருந்தார். அங்கே அவர் அவஸ்தை நிலையில் இருப்பார். கடகத்திற்கு கூட பொருந்தார். இங்கே வந்து சம வீடு, பகை வீட்டில் இருக்கின்ற நிலைமையில இதே குரு கண்ணியில பொருந்தார், நீச்ச நிலையில் இருப்பார். அந்த கடகம் சிம்மம் இதுல வந்து அவர் பாவர்களோடு சேர்ந்து இருக்கும் போது பொருந்தாது, அங்கே பார்வை அடிபட்டு போய்விடும். ராகுவோடு இருக்கும்போது பார்வை ஒளி குறைஞ்சிருது இல்லையா? அப்ப இங்கே தனித்த சுக்கரனாக இருக்கிறார். மறைவு ஸ்தான காரக ஆதிபத்திய விஷயங்களை செய்வார். ஜாதகமா தூர இடங்களுக்கு அனுப்புவார், வெளியிடங்கள்ல பெண்களை கொடுப்பார், சுகசை கொடுப்பார், காமத்தை கொடுப்பார். அத்தனையும்
இதா கொடுப்பார். இங்கே தெரியாதபடி பண்ணுவார். வெளியில தெரிஞ்சா வெக்கப்படுகிற நிலைமையை கொடுத்துருவார். வெளியே சொல்ல முடியாத சுகங்களை கொடுப்பார். புரிஞ்சுக்கங்க, வெளியே சொல்ல முடியாத வகை பா இந்த மாதிரியான சுகம், ஆனா அதை டைரக்டா சொல்லிக்க முடியாது. பொண்டாட்டி தான் வெளியில கொண்டு போக முடியாது. எல்லா வகையிலையும் பொண்டாட்டி தான் வெளியில கொட்டணு போனா அசிங்கம் புரிஞ்சா. இது போன்ற காரக ஆதிபத்திய விஷயங்களை அவர் செய்வார். வெளிநாட்டுக்கு அனுப்புவார், வெளியே தெரியாத வெளிநாட்டு பொண்டாட்டியை கொடுப்பார். இங்கே எல்லாரும், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இங்கே எல்லாரும் அவனுக்கு திருமணமாகவில்லை அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கும் போது இந்த மாதிரியான அமைப்புல இங்கே சுக்கரன் வந்து சுக்கரதச ஒருத்தருக்கு வெளிநாட்டுல நடக்குது பார். என்னமோ சொல்லுவாங்களே, கெட் டுகெதரா, லிவ் டுகெதர், ஒரு ஒப்பந்தத்தில் வாழ்கிறார்களே. நீ ஒரு பக்கம் இங்கே ஒரு 3 வருஷம் இருக்க போறோமா, அந்த ஒரு 3 வருஷம் நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் லிவிங் டுகெதர்ல இருப்போம். திருப்ப வந்து உனக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சதுன்னா உன் ஊருக்கு போய் ஒரு பொண்டாட்டியை கட்டிக்கோ, நான் என் ஊருக்கு போய் ஒரு புருஷனை கட்டிக்கிறேன்னு ஒரு லிவிங் டுகெதர் இதில் இருக்கிறாங்கல்ல, அங்கே வெளிநாட்டில் தாம்பத்திய சுகத்தோடு வாழக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் இப்போ நான் பேசுகிறேன்னா நிச்சயமாக அதற்கான உதாரண ஜாதகம் வந்தே தீரும். அந்த ஜாதகத்தை இதே மாதிரி ரிசவலா ரக்கண ஜாதகத்தை ஒரு நாள் போட்டுருவோம். இப்படித்தான் நடக்கும். மறைமுகமான விஷயங்கள்ல சுக்கிரன் தனது இயல்புகளை காரகத்துவங்களை கண்டிப்பாக தருவார் அப்படிங்கறதான் உண்மை. மறைவுனா பலவீனம். எப்படிப்பட்ட அமைப்பில் பலவீனம்? அங்கே 8வது இடத்துல போயிட்டு கடுமையான அமைப்புல போய் கெட்டு போயிடுறாரா? நான் சொன்ன அந்த சுக்கிரன் சனி செவ்வாராக அமைப்புகள் நடத்துறோம். தனித்து இருக்கிறாரா? 2வது பாவத்தை அவர் சுகத்துவப்படுத்துவார். 8வது வீட்டில் மறைந்திருக்கின்ற காரணத்தினால் வெளிநாட்டுக்கு போவது என்பது ஒரு தண்டனை தான். இயல்பாக இந்த மண்ணில் இருக்கிறது சரியில்லை மாதிரி சுகம் வேற எதுவுமே கிடையாது. வடிவேலு ஒரு படத்தில் சொல்ற மாதிரி, மதுரை மண்ணில் ராமநாதபுரத்தில் நம்ம கிராமத்து கோவில்களில் காளி கோயிலில் சின்ன வயசுல சுற்றி கிடந்த இடத்துல வெறும் லிங்கியை மட்டும் கட்டிக்கிட்டு போய் வெற்றிடம் போட்டு வந்து அந்த வேப்ப மரத்தடியில் படுக்கிற மாதிரியான சுகம் அப்பாடான்ட்டு வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லையா, அந்த சுகத்திற்கு இணை வேறது எந்த வெளிநாட்டிலையும். நீங்கள் போய் லுங்கியோடு போயிட்டு காளி கோயிலுக்கு இதில் வேப்ப மரத்தடியில் எத்தகைய பெரிய நாட்டிலையும் போய் நீங்கள் படுக்க முடியாது. மனதளவில் அனுபவிப்பதே சுகம். மனதளவில் அனுபவிக்கிறது தான் உண்மை சுகம். அந்த உண்மை சுகத்தை கொடுக்க விட மாட்டார். 8வது இடத்தில் மறைந்த சுக்கிரன் அங்கே அந்த பலவீனத்தை செய்வார். வெளிநாட்டில் போய் வாழ்வது ஒரு வகையில் தண்டனை என்றுதான் உண்மை. பிறந்த நாட்டில் இருக்க முடியல, இயல்பாக இருக்க முடியவில்லை, அதுதான் இங்கே பலவீனம். அவர் யாருடன் சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத வச்சு அடுத்த ஸ்டெப் கீழே எந்த தளத்தில் இருக்கிறார், அந்தன தளத்தில் அதிக சுவருடைய ஒரு வீட்டில் இருக்கிறார். அதே வந்து மிலேச்சனுடைய வீடு, சனி மிலேச்சன் சொல்லப்படுதுல, மிலேச்சனுடைய வீடு கும்ப வீட்டில் இருக்கிறார். சரம் வேண்டாம், ஸ்திரத்துக்கு வந்துடுவோம். கும்ப வீட்டில் இருக்கிறார், கூடவே ராகுவும் இருக்கிறார். என்ன நடக்கும்? மிலேச்ச பெண்மணின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு அந்நிய பெண்மணி, தாழ்வாக நினைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய பெண்மணி, அப்படி இப்படி வந்துடும். சுக்கிரனால அந்த பெண்மணிகளை சுட்டி காட்ட வேண்டியிருக்கிறது. ஆக இந்த அமைப்புகளை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அடைக்கல பாண்டி, ஆட்சிக்கு நிகரான பலம் பெறுவார். ஆமாம், மீனத்தில் சுக்கிரன் என்பதால் தனுசு சமவிடு. ஆமாம், இங்கே இயற்கை முதல் சுவர் வீட்டில் இன்னொரு முழு சுவர். ஆமாம், அதிக வலுப்பெறும் தான். தனஸ்தானமான 2வது வீட்டை பார்க்கும்போது எந்த ஒரு நிலையிலும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கின்ற பாவர்களாக இருக்கட்டும் சுவர்களாக இருக்கட்டும் அவர்களுடைய பார்வைகள் அந்த இடத்துல அப்படியே தான் இருக்கும் என்கின்ற விதிப்படி தன்னுடைய காரகத்துவங்களை அந்த சுபகிரகம் மறைவான அமைப்பில் கொடுக்கவே தவிர நிச்சயமாக பார்வை குற்றம் இருக்கவே இருக்காது. தனஸ்தானம் வலுவாகவே இருக்கும். எப்படிப்பட்ட நிலையில தனம் வரும் அப்படிங்கறதான் பாயிண்ட். அது தனாதிபதியோட அமைப்பு பொறுத்தது. இவர் பார்த்துட்டார், இவர் டார்ச் லைட்டை இவர் அடிச்சிட்டார், இவர் டார்ச் லைட் அடிச்சிட்டார்ன்ற போது தனஸ்தானம் விழித்து விட்டது. சரி, எப்படிப்பட்ட நிலையில தனாதிபதியும் இரு போன்ற மறைமுகமான அமைப்பு இல்ல, கொஞ்சம் துக்கடாவான நிலைமைகள் இருந்தா நீங்க சொல்ல கூச்சப்படுகின்ற தொழில்கள்ல சம்பாதிப்பீங்க. தனாதிபதியும் இது மாதிரியான ஒரு நீச்ச விஷயங்கள்ல போயிட்டார்னா நீங்க நீச்ச விஷயத்துல சம்பாதிப்பீங்க, ஆனால் சம்பாதிப்பீர்கள். தனாதிபதியும் நீச்ச விஷயங்கள்ல போயிட்டார்னா சம்பாதிப்பீங்க, கண்டிப்பாக சம்பாதிப்பீர்கள் அப்படிங்கறதுதான் உறுதியான ஒன்று. ஆகவே எந்த ஒரு நிலையிலும் அப்படியே டக்கு 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 டக்குன்னு பிரித்து கொண்டு வந்துடணும். பிரித்து கொண்டு வந்தால் தான் நீங்கள் எதை பற்றிய ஒரு விஷயத்தை வந்து இது பண்ண போகிறீங்க அப்படின்றதான் உண்மை. சரி, கீழே மறுபடியும் என்ன வந்தீங்க, இங்கே 8வது வீடு சுக்கிரன் பலவீனம் என்று எடுக்க வேண்டாம் அல்லவா? பலவீனம் தான். எப்படிப்பட்ட பலவீனம்? என்ன இருந்தாலும் அவர் 8வது இடத்தில் தானே இருக்கிறாரு.
ஒன்பதாம் வீட்டில் இருக்கின்ற அமைப்பை குரு இது சுக்கிரன் செய்வாரா? இயற்கை சுபகிரகங்கள் 9, 5, 9 இருந்தால் நல்ல பலன்னு சொல்லிடுறோம். கேந்திரங்கள் இருந்தாலும் இன்னொரு விதமான ஒரு நல்ல பலன்னு சொல்றோம். அந்த பலனை செய்ய மாட்டார்ல. மறைவுஸ்தானம்ன்றதை புரிஞ்சிக்கங்க அடைக்கல பாண்டி. எந்த பாவகம் எப்படிப்பட்ட அமைப்பை செய்யும் அப்படிங்கறத வந்து மிகப்பெரிய ஒரு உயர்நிலை புரிதல். எட்டாம் வீடு என்ன பாவகத்தை செய்யும், காரகம் அவருடைய காரகம் எப்படிப்பட்ட காரகம், அவர் அங்கே யாருடன் இருக்கிறார், கீழே இன்னொரு பேச சொல்லிட்டீங்க, வர்க்கோத்தவங்கன்னு சொல்லிட்டீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அந்த பலவீனம் நீங்குகிறது. சரி, உங்களுடைய இன்னொரு கேள்வி குருஜி, இந்த கேள்விக்காக சுக்கிரனுக்கான எட்டாம் வீடு, ஆனா இங்கே விதிவிலக்கான நிலை. ஆமா, சுக்கிரனுக்கு 3-8 மறைவு, இங்கே இது ஒரு விதிவிலக்கான நிலை என்பது உண்மை. அடைக்கல பண்டி இன்னொன்னு சொல்லிடுறேன், முதல் முறையாக பதில் கிடைக்குமான்னு கேட்டீங்களா, ஏற்கனவே பதில் சொன்னான்னு தெரியல, என்னை கொடுத்துருக்கீங்க. சரி, ஓகே, வாழ்த்துக்கள். முதல் முறையாக பதில் பெற்றமைக்கு அடைக்கல பாண்டிக்கு வாழ்த்துக்கள். சரி, எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.